ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபோட்டோஷாப் தமிழனில் இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கு எல்லோரும் என்னை மன்னிக்கணும். ஏன்னா என்னால் சரியாக சிஸ்டமில் உட்கார முடியல, சிஸ்டம் ப்ராப்ளம்னால. ஸோ அதனால தான் வீடியோ போடல, எல்லோரும் மன்னிக்கணும். இன்றைக்கி நாம் என்ன டியூட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் வந்து எப்படி வந்து பெயிண்ட் டிஜிட்டல் ப்ரஷ் எஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டியூட்டோரியல் தான். வாங்க டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜில் தான் நம்ம இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் பென் டூல் எடுத்துக்கிறேன். இதோட ஷார்ட்கட் வந்தீங்கன்னா பி. பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் வந்துடும். இங்கே பாருங்கள், வந்துருச்சா. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் ஜூம் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தனுஷ் ஃபோட்டோவை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதாவது இதை வச்சு தான் நம்ம வந்து பெயிண்ட் ப்ரஷ் எஃபெக்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அழகாக உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்கள் ஃபோட்டோவுக்கு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி அழகாக செலக்ட் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் செலக்ட் ஆகும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு கிளிக் பண்ணால் பென் டூல் ஒர்க் ஆகாது. நம்ம கரெக்டாக வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அங்கங்கே கரெக்டாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பென் டூல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடாத காரணம் பார்த்திங்கன்னா, என்னோடய சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மதர் போர்டு போயிடுச்சு, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ தான் அதை சால்வ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. வேலைகளும் கொஞ்சம் அதிகமானதுனால வீடியோவும் போடல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அழகாக கிளிக் பண்ணி வந்துக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் கிளியராக பண்ண முடியுமோ கிளியராக பண்ணிக்கோங்க. பென் டூல் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பென் டூல் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ணி முடித்தாச்சு. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் அப்படின்னு கொடுங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணும், 1.5 அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து செலக்டில் போயிட்டு ரிஃபைன் எட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கொடுக்குறோம். ரிஃபைன் எட்ஜில் இங்கே பாருங்கள், ஸ்மார்ட் ரேடியஸ்னு இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணும் ரேடியஸ் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ வச்சுக்கோங்க. 2.6 இதுக்கு வந்து எனக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, திரும்பி செலக்டில் போயிட்டு இன்வர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் ஆனதை நாம் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் டெலிட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆனது இன்வர்ஸில் செலக்ட் ஆனது எல்லாம் டெலிட் ஆகிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி கொடுக்கலாம், இல்லைன்னா செலக்டில் போயிட்டு டி செலக்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட டி செலக்ட் ஆயிரும். டி செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபோட்டோவை கண்ட்ரோல் ஜே போட்டு இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். காப்பி எடுத்துட்டு என்ன பண்ணலான்னா, திரும்பியும் ஒரு நம்ம குயிக் செலெக்ஷன் போட்டுக்கலாம். அதோட ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா டபுள்யூ. குயிக் செலெக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எந்தெந்த இடம்லாம் நமக்கு இந்த ஒயிட் ஸ்பேஸே வேண்டாம், அந்த ஒயிட் ஸ்பேஸ் வேண்டாங்கிறதுக்காக தான் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். குயிக் செலெக்ஷன் ஜஸ்ட்டு டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் கொடுத்துட்டு திரும்பியும் செலக்டில் போயிட்டு டி செலக்ட் கொடுத்துருங்க. டி செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது லேயர் ஒன்னில் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து இருக்காமல் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் வந்து உங்களுக்கு பென் டூல் வச்சு கட் பண்ணால உங்களுக்கு கிடச்சிரும். இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து
பேக்ரவுண்டை வந்து எடிட் பண்ண போகிறோம். இப்போது நான் இதிலிருந்து காப்பி எடுத்துகிட்டு இன்னொரு லேயர் போய்க்கிறேன். இன்னொரு லேயர் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படின்னு கொடுங்க. நியூ கொடுத்துட்டு இதுவுமே வந்து நான் வந்து 2048 அப்படிங்கிற பிக்சல் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய பேக்ரவுண்டோட ஒரு ஒயிட் கலர் இமேஜ் கிடைக்கும். இதில் வந்து நான் இந்த ஃபோட்டோவை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், லேயர் ஒன்று ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அன்டைட்டில்டு 3 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்துடும் ஃபோட்டோ. ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு லேயர் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து இப்படி சென்டரில் வச்சுக்கிறேன். சென்டரில் வச்சுட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சின்னது பண்ணிக்கோங்க. ஆல்ட்டு ஷிஃப்டையும் பிடிச்சி நீங்கள் வந்து கண்ட்ரோல் டி போட்டு ஆல்ட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு எவ்வளோ வேணுமோ சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு என்டர் என்டர் கொடுத்துட்டோன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. த்ரெஷ்ஹோல்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக நம்ம வரைஞ்ச மாதிரியே ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நான் வந்து ஒரு 85 வச்சுக்கிறேன். 85 வச்சுட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். பாருங்கள், ஓகே கொடுத்தாச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு வந்து அழகாக வந்து மறைஞ்ச மாதிரியே ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நான் வந்து சில இமேஜஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ரஷ்ஷோட இது என்ன சொல்கிறது, ப்ரஷ்ஷோட டிசைன்ஸ், அதாவது பேக்ரவுண்டுக்கு நம்ம ப்ரஷ் டிசைன் கொடுக்குறக்கு ஒரு இமேஜஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுதான் இந்த டிசைன்லாம். இதில் நாம் எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லேயர் 2 க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை ட்ராக் பண்ணி கீழே விட்டுட்டேன். கீழே விட்டுட்டு ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். பின்னாடி வந்து நமக்கு பேக்ரவுண்டில் எப்படி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வரும். பாருங்கள், உங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து வேறு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு எந்தெந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டிசைன் யூஸ் சும்மா சிம்பிளாக பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நான் ப்ரெஷ்ஷை கூட அப்லோட் பண்ணி விடுறேன். இதில் அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ட்ரோலை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் இ கொடுத்துருங்க. இ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவோட இது மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜாக கிடச்சிரும். டோட்டலாக இப்போ வந்து ஃபோட்டோ வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸினஸ் கொடுக்கலாம். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸினஸ் எப்படி கொடுக்கலான்னா செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஒயிட்டாக இருக்கிற இடத்த மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு ஃபஸினஸ் கிடைக்கும். அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஃபஸினஸ் வந்து ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் அந்த எல்லா ஒயிட்டும் செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலரில் போயிட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லேயர் 1 க்ரியேட் பண்ணிக்கிறேன். லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்கு கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் தான் நம்ம கலர் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரெட் கலர் கொடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் ரெட் கலர் கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
எந்தெந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து மாறும். இப்போ வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு திரும்பி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ கொடுத்து இன்வெர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளாக்கில் ஃபில் ஆகிடுச்சு, இப்போ வந்து ஒயிட்டில் ஃபில் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு சாஃப்டாக ஏதோ ஒரு கலர் கொடுக்கலாம், ஆரஞ்சு கலர். ஓகே, ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு ஆல்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஒரு டெலிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபில் ஆயிரும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் இந்த மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டியூட்டோரியல். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி டியூட்டோரியல் போடுறதுக்கு எந்த மாதிரி டியூட்டோரியல் போடலான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். தேங்க்யூ.